நடிகர் சிம்பு மூன்றாவது முறையா கௌதம் மேனனோட இயக்கத்துல இணைஞ்சிருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை திருச்செந்தூர்ல பரபரப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட படப்பிடிப்பு பத்தின சுவாரஸ்ய தகவல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை இன்னைக்கு சென்னையில தொடங்கி இருக்காங்க. மேலும் இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிக்க இருக்காங்கன்னு சொல்லப்பட்ட கதாநாயகி கயாடு லோகரும் இந்த படப்பிடிப்புல இணைய இருக்காங்களாம். அதனால சிம்புவோட காதல் காட்சிகளை இரண்டாம் கட்ட படப்பிடிப்புல எடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிற இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிச்சுட்டு இருக்காரு. கோகுலோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் நந்திதா ஸ்வேதாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை கொரோனா குமார்ன்ற பெயரில் இயக்க இருக்காரு கோகுல். இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க சிம்புவை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடங்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். நாரதனோட இயக்கத்தில் சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளி நடிப்பில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் மஃப்டி. இந்த படத்தோட தமிழ் ரீமேக்கில் தான் சிம்புவும் கௌதம் கார்த்திக்கும் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தையும் முதல்ல நாரதன் தான் இயக்குறதா இருந்துச்சு. ஆனால் சில பஞ்சாயத்துக்களால் நாரதன் இந்த படத்தை இயக்கலை. சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்கின கிருஷ்ணா இந்த படத்தை இயக்க இருக்காரு. மேலும் இந்த படத்தில் சிம்பு ஒரு கேங்ஸ்டராகவும் கௌதம் கார்த்திக் போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்க இருக்காங்க. கௌதம் கார்த்திக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் டிஜே அருணாச்சலம் மற்றும் கலையரசன் ஆகிய ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே தொடங்க இருக்காங்க. சிம்பு மூன்று படங்களில் மாறி மாறி நடிக்க இருக்காரு. சிம்பு இவ்வளோ பரபரப்பாக வேலை செய்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.